இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆட்சன்ஸோட கிட்ட பர்மிஷன் வாங்க, வேறு எதாவது ப்ரைவேட் வெப்சைட்டோடையோ இல்லை வேறு எதாவது வெப்சைட்டோடையோ நீங்கள் ஹாஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டட் அக்கௌண்ட்டுன்னு ரெட் கலரில் மார்க் காமிக்கும் உங்கள் ஜிமெயிலுக்கு. இல்லை ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ண சொல்கிறேன். இப்போ ரொம்ப ஈஸி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் கீழே வந்து ஹாஸ்டட் அக்கௌண்ட் அந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்கும். அது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுலேக்கு நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதுலேயே கொடுத்துருப்பாங்க, யூ வாண்ட் டு ஷோ ஒன்லி ஆட்ஸ் ஆன் யூடியூப். வேறு தான் நீங்கள் வெப்சைட்டில், நீங்கள் ப்ரைவேட் வெப்சைட்டில் ஷோ பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இது வாங்கணும், மானிட்டைஸ் வாங்கணும், பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அது ஒன்றும் இல்லை, அதில் ஆக்ஷன் ஒன்று இது இருக்கும், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேங்க, ஐ வில் ஷோ ஆட்ஸ் ஆன் டேஷ் அப்படி அந்த இது இருக்கும். அதை போய் நீங்கள் அமேசான் கூட இது பண்ணியிருந்தாலோ, அஃபிலியேட் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஃப்ளிப்கார்ட் கூட அஃபிலியேட் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஏதாவது ப்ரைவேட் வெப்சைட்டில் நீங்கள் ஆட் காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதாவது யோசிச்சிங்கன்னா, அமேசான் கூட இல்லை ஃப்ளிப்கார்ட் இல்லை அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இது பண்ணியிருந்தீங்களா, அதாவது ஆடு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஏதாவது ப்ரைவேட் வெப்சைட்டில் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் வந்து ஆட்ஸன்ஸை பர்மிஷன் வாங்காமல் அதை கூட பேஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை உங்கள் ப்ரைவேட் வெப்சைட்டில் ஏதாவது ஆட் காமிக்கணுனாலோ, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஐ வில் ஷோ ஆட்ஸ் ஆன்ற இந்த இதில் வந்து என்ன இதுக்காக நீங்கள் வந்து ஆடு, அதாவது எந்த வெப்சைட்டில் நீங்கள் காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டோட நேமை போட்டு அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது ஒரு அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, வி ஆர் ரிவ்யூவிங் யுவர் சைட் இஸ் திஸ் யூஸ்வலி டேக்ஸ் அப் டு 3 days, பட் இன் சம் கேசஸ் இட் கேன் பி எ பிட் லாங்கர், வி வில் இமெயில் வென் எவ்ரி திங் இஸ் ரெடி அப்படின்ட்ருக்கும். அதாவது கீழே கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கோடை நீங்கள் வந்துட்டு போயிட்டு அந்த வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா, ஹெட்டர் டேபில் பேஸ்ட் பண்ணோம், ஹெட்டர் டேபில் பேஸ்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த ரெட் கலரில் உள்ள ஹாஸ்டட் அக்கௌண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அது மறைஞ்சிரும். ஏன்னா பி இசி சிம்பிள், ரொம்ப பயப்படணும். அந்த ரெட் கலரில் ஹாஸ்டட் அக்கௌண்ட் உங்களுக்கு போகணும், ஏன்னா ரெட் கலரில் ஹாஸ்டட் அக்கௌண்ட் இருந்தால் என்னவும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆடு ஷோ ஆகாது, நீங்கள் ஆடு போட்டால் கூட ஆடு ஷோ ஆகாது. ஸோ இதான் உங்களுக்கு ஈஸி, ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இது பண்ணி ஒரி பண்ணிக்காதீங்க. சரி, நான் அடுத்த பதிவில் சந்திப்பேன்.